எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. என் அன்பிற்கினிய தமிழின உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் தோப்புத்துறை தோழியின் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ பார்க்க போகிற ரெசிபி சர்க்கரை பொங்கல். இந்த ரெசிபியை என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. கருப்பு நெல்லிலேருந்து எடுத்த பச்சரிசி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த அரிசி உங்களுக்கு கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரை கிளாஸு பயத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அந்த கிளாஸாலேயே ரெண்டு கிளாஸ் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். முந்திரி பத்து, திராட்சை பத்து, ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்ச் அளவு, குங்குமப்பூ ஒரு பிஞ்ச், பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. நெய் 150 ml எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இப்போது மண்பானையில் தான் பொங்கல் செய்ய போகிறேன். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக மண்பானையில் செய்கிறேன். இப்போ வாங்க தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். 4 glass தண்ணியும் 1 glass பாலும் சேர்த்து 5 glass ஊற்றுறேன். நான் கருப்பரிசிங்கிறதுனால 1 glass கூட எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 5 glass எடுத்தாலே போதும். இப்போ பாலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டும் சேர்ந்து கொதி வரட்டும். இந்த அரிசியையும் பருப்பையும் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஊற வச்ச தண்ணியை நான் இப்போ கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணுறேன். நம்ம கொதி வந்த பிறகு தான் அரிசியை போட போகிறோம். கொதி வரட்டும். பால் சூடு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியும் பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். அரிசியை போட்ட பிறகு அடிப்பிடிக்க வரும். நீங்கள் கொஞ்சம் இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அதிகமாக அரிசியும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழஞ்சிரவும் கூடாது, பதமாக இருக்கணும். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சிருந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை போடவும் இலக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப போட்டிங்கன்னா அதிகமாகிடும். இந்த பச்சை கற்பூரம் ஸ்வீட்டுக்காக போடுறது தான், நீங்கள் பயப்படாமல் போடலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடிப்பிடிச்சிடும். கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இலகிடுச்சு பாருங்கள். இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சூடு வந்ததும் மிச்சம் இருக்க நெய்யை ஆட் பண்ணுங்க. இப்போ திராட்சை ஆட் பண்ணுங்க. லைட்டாக ப்ரௌனிஷாக வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்ணுங்க, அதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ அந்த பொங்கலில் அதை அப்படியே கலந்து விட்டுருங்க.
ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிளறி விட்டுட்டுறீங்க. அப்போ தான் அந்த நெய் அதோடு போய் சேர்ந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஆற விட்டு சாப்பிடுங்க, செம டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.